தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட் எக்ஸாம் 2021 வந்து போஸ்ட்போன்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் ஆகஸ்ட் 1st கிடையாது. இது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ வந்து JEE வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 8th வரைக்கும் எக்ஸாம் வச்சுருக்காங்க ஒரு சீசன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஆகஸ்ட் 8th வரைக்கும் எக்ஸாம் நமக்கு JEE இருந்ததுனாவே கண்டிப்பாக ஆகஸ்ட் 1 நீட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. நாம் ஏற்கனவே ஒரு போட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதே ஸ்டேட்டஸ் தான் இப்போ இருக்குது. என்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. நமக்கு ஆகஸ்ட் 1st இல்லாமல் வேறு என்றைக்கு வந்து நீட் எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ்லாம் நிறையவே போயிட்டு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியூஸே கொடு நியூஸ் அது அந்த செய்தி வந்து ஒரு நியூஸாகவே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் 2021 போஸ்ட்போன்ட் நியூ டேட்ஸ் பீயிங் ஃபைனலைஸ்டு டு பி அனௌன்ஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இன்னைய பிக் ரிலீஃப் ஃபார் தி மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ். இட் இஸ் நவ் அஃபிஷியல் தட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் 2021 வில் நாட் பி ஹெல்ட் ஆன் ஆகஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டாங்க. வில் நாட் பி ஹெல்ட் ஆன் ஆகஸ்ட் 1. ஆகஸ்ட் 1ல இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹேஸ் பீன் போஸ்ட்போன்ட் டில் ஃபர்தர் நோட்டீஸ். அடுத்த அறிவிப்பு வரும் வரை இது தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையானது. தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பொதுவாகவே ஒரு எக்ஸாம் டேட் வருதுன்னு சொன்னால் அதற்கு முன்பு அதாவது ஒரு 60 முன்பாக வந்து நமக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதுதான் நார்மலாக இருக்கிற ப்ரொசீஜர். அதுவும் நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 முன்பு அதாவது 2 முன்பாக அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த 2 கழித்து தான் நீட் எக்ஸாம் நடத்தணுன்றது நார்மலாக யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் கொடுப்பாங்களா அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 5th இல்லை சாரி செப்டம்பர் 5th அல்லது செப்டம்பர் 2nd நமக்கு எக்ஸாம் வச்சா கூட இந்த 60 அப்படின்னு சொல்கிறது இப்போலேருந்து கணக்கு பண்ணினா வருமா அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்றதுனால இந்த 60 டைம்ன்றது அப்ளிகேஷனுக்கு கிடைக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் நமக்கு நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க, இது NTAவுடைய வெப்சைட்டில் டைரெக்டாக கொடுக்காட்டாலும் நம்பகத்தன்மை வாய்ந்த நியூஸ் சேனல்ஸில் இதை சொல்கிறாங்க. அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீட் 2021 எக்ஸாம் ஆகஸ்ட் 1 கிடையாதுன்றதும் கன்ஃபார்ம். ஆனால் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்றது இது வரைக்கும் தெரியல. இதை வந்து நமக்கு பின்னாடி வந்து இதற்குரிய அறிவிப்பு வரும். அதே நேரத்தில் நீட்டுடைய அப்ளிகேஷன் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண நாளிலிருந்து குறைஞ்சது 60 தேவை எக்ஸாமுக்கு. ஆனால் 60 கிடைக்காட்டாலும் குறைஞ்சது 1 நமக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 1-2 நீட்டுடைய எக்ஸாம் டேட்டை சொல்லிவிட்டு இம்மிடியேட்டாக அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்குரிய அந்த போர்ட்டலும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொன்ன நியூஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் தெளிவாக அந்த செய்தியை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் எ யூஷுவல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா தி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் அட்லீஸ்ட் 60 அஹெட் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது வந்து இல்லை அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு எக்ஸாம் எப்போன்னு தெரியல அப்படின்றதுனால படிப்பதற்குண்டான நேரங்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரிப்பீட்டர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களும் நல்லாவே படிங்க. புது மாணவர்களுக்கு புதுசாக எழுத போகிறவங்களுக்கு இன்னும் நிறையா டைம் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் திரும்ப திரும்ப MCQs வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதி பாருங்கள். கரெக்ஷன் நீங்களே பண்ணி பாருங்கள். ஸோ கன்ஃபார்மாக நீட் எக்ஸாம் உண்டு. தமிழக அரசு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் எது இருந்தாலும் அது இந்த வருடம் நடைமுறைக்கு வருமானது சாத்தியம்தான், சாத்தியம் கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதனால் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் எக்ஸாமில் படிக்கிறதுல மட்டுமே நீங்கள் குறியாக இருந்தீங்கன்னா போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தவறாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.